ஏப்ரல் மாசத்துல நல்ல வெயிலுக்கு இதமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை புயல் வெயில் எது வந்தாலும் நம்ம கிராஃப்டர்ஸ் நோக்கி போய்கிட்டே இருப்போம். வணக்கம் மக்களே, இந்த வாழைப்பழத்துக்கு பல சிக்னிபிகன்ஸ் இருக்கு. இது உங்களுடைய பிபியை கண்ட்ரோல் வச்சுக்கும், அது மட்டும் இல்லாம உங்களுடைய டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். இதுல அதிகமான அளவு விட்டமின் சி இருக்கு, பொட்டாசியம் இருக்கு. இது ஒரு ஃபைபர் ரிச் ஃப்ரூட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பனாவுடைய சூடோ ஸ்டெம்ல இருந்து பல அழகழகான கிராஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம அவங்கள தான் தேடி போறோம். அது மட்டும் இல்லாம இந்த பனானா இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்கும், ஸோ நமக்கு இது அதிகமாவே தேவைப்படும். ஸோ இந்த கிராஃப்ட் பண்றதுக்கு ரா மெட்டீரியல் வந்து பனானா ஸ்டெம் தான் தேவை. அண்ட் யூ நோ வாட், இந்தியா இஸ் தி லார்ஜஸ்ட் பனானா ப்ரொடியூசிங் கண்ட்ரி இன் தி ஹோல் வேர்ல்டு. ஸோ நீங்கள் இந்த கிராஃப்ட் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஷியோராக இதில் ரா மெட்டீரியல்ஸுக்கு வந்து பற்றாக்குறையே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த களக்காடு அப்படிங்கிற பகுதி வந்து திருநெல்வேலியோடைய பனானா பேஸ்கெட் அப்படின்னு வந்து சொல்லப்படுற அளவுக்கு இங்கே எக்கச்சக்கமான பனானாஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கிட்ட வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த கிராஃப்ட் எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம வந்து காஸ்ட் என்ஜிஓ வந்துட்டோம். இங்கே வந்து பனானா ஸ்டெம்ல என்னென்ன மாதிரியான கிராஃப்ட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு முதல்ல பார்த்துடலாம். ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க, எவ்வளோ அழகாக இருந்திருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செஞ்ச கைகளை போய் பார்க்கலாம் வாங்க. எஸ், இங்கே வந்து கிட்டத்தட்ட 15 ஒர்க்கர்ஸுக்கும் மேலே இப்போது வந்து கரண்ட் டைமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து பனானா கிராஃப்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வாங்க, அவங்க இதை எப்படி மைன்யூட்டாக செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உரிச்சி எடுத்துருவோம். இது வந்து அவங்க சரி இது பண்ணி வச்சிருவாங்க, வேஸ்ட்னு சொல்லிட்டு வச்சிருவாங்க. இப்போ வந்து இது வந்து எத்தனை நாள் ஊறணும்? சென்டர்ல வச்சுக்கணும். சரி, இப்ப வந்து ஒண்ணு விட்டு ஒண்ணு விட்டு நம்ம போடணும். சோ அத அப்படியே வந்து நெருக்கி விட்டு ஸ்டிஃபா ஆக்கறதுக்காக கேப் இல்லாம நம்ம கேப் இல்லாம இப்படி பின்னிட்டு நம்மளுக்கு இப்படி மடிச்சு வச்சுட்டு பழங்கள் காய்கறி வந்து அந்த காத்து வந்து போகாம இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து சொருகிற மாதிரியான அந்த டெக்னிக் தான், கூட மாடலே தான். இப்போ அந்த கிராஃப்ட் எல்லாம் பாத்திருக்கீங்க இல்ல, அந்த கிராஃப்ட் எல்லாம் செஞ்ச ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறாங்க. இவங்க வந்து பல வருஷமா அந்த கிராஃப்ட் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க செஞ்சது மட்டும் இல்லாம பல பேருக்கு இந்த கிராஃப்ட் வந்து சொல்லி கொடுத்துட்டு இதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துட்டு போறதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கிறாங்க. வாங்க, அவங்க கிட்ட போயிட்டு நமக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் கேட்போம். அண்ட் இதை எப்படி நுணுக்கமா செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பாக்கலாம். இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்? இது முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுவோம்?
ஸ்டூடெண்ட் வந்து நான் வந்து கத்துக்கணும் அப்படின்னு வந்தா அவங்க எத்தனை நாள் வந்து கத்துக்க முடியும் இந்த கிராஃப்ட்? ஒரு வாரத்துல பத்து நாள். ஓகே, இப்போ இந்த பிளாஸ்டிக் எல்லாமே அதிகமா வந்து பயன்பாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. இந்த கிராஃப்டை பயன்படுத்துறது மூலயமா மக்களுக்கு என்னலாம் வந்து நன்மைகள் வர மாதிரி இருக்கும்? பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் இதை யூஸ் பண்ணதுனால அவங்களுக்கு சில நோய்கள் வந்து வராது. இந்த பொருள் வந்து நல்லா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான பொருள் தான். இப்போ வந்து மாடர்ன் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து ப்ராடக்ட் பண்ணுறீங்க. இந்த ஐடியா எப்படி வந்துச்சு உங்களுக்கு? அங்கே வந்து பழங்கள் வைக்கிறதுக்கு இப்போ டைனிங் டேபிள் வந்து என்ன வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வரும்போது பழங்கள் வைக்க ஃப்ரூட் பவுல்ன்ட்டு ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறமா லேம்ப்ஸ் அடுத்து அது ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். பருவு பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து கண்டெய்னர் இந்த உள்ளி அதெல்லாம் போடாங்கல்ல அதுக்கு தக்கன ஒவ்வொரு பெரிய பெரிய ஒரு பெரிய கண்டெய்னர் சின்ன கண்டெய்னர் அது வகையெல்லாம் போயிட்டோம். அவங்களுக்கு தேவையானதெல்லாம் இப்போ வந்து ஒரு ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி வந்து எனக்கு வந்து பண்ணி கொடு அப்படின்னாலும் நம்ம வந்து பண்ணி தரலாம். அவங்களுக்கு கஸ்டமைஸ்டாக அவங்க வந்து கேட்டாலும் நம்ம வந்து பண்ணி தரலாம். சூப்பர். ஸோ இந்த தொழில் செய்கிற போது வந்து உங்களுக்கு வந்து ஒரு போர் அடிக்காமல் இருக்க நீங்கள் என்ன என்ன பண்ணுறது உண்டு? செஞ்சாலே போர் அடிக்கும். சூப்பர். பைசா அப்படின்னு அதிகம் பைசா கூட வேற இடத்துக்கு போகாது இதுவே பண்ணிகிட்டே இருக்கமா வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்கம் வந்த மாதிரியும் ஆச்சு. வீட்டில் வச்சே பண்ணிடலாம். ஒரு நாள்ல நம்ம வந்து எத்தனை இது வந்து நம்மள செய்ய முடியும்? இது வந்து ஒரு நாள் ஒரு மூணு செய்யலாம். ஒரு நாள் வந்து மூணு செய்யலாம். உங்களுக்கு சில கை வேகத்து பிரச்சனை மாதிரி செய்யும். ஒரு ப்ராடக்ட் வந்து செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சராசரியா? 2 ஹவர்ஸ் அந்த மாதிரி. ஒரு ப்ராடக்ட் செய்யறது 2 ஹவர்ஸ் சராசரி. என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் போட்டு வச்சிருக்கீங்க நீங்க? வேற என்னெல்லாம் அதுல வந்து போட்டு வைக்கலாம்? நம்ம வந்து காய்கறி போட்டுக்கலாம், இல்ல ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம். நம்மளோட மைண்ட் எப்படி தோணுதோ என்ன இது ஃப்ளவர் வாசம் கூட நம்ம வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி இது தெரியுதோ அப்படின்னு எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம மோல்டு இப்போ இந்த மாதிரி ரவுண்டு ஷேப் வேணும்னா ரவுண்டு மோல்டு எடுத்துக்கணும். ஸ்கொயர் ஷேப்லன்னா ஸ்கொயர் டைப்பில் மோல்டு இருக்குது. இப்போ வந்து இது வந்து அந்த இது வந்து நம்ம வாட்டர் பாட்டில் கவராக வச்சுருக்கோம் நாங்கள். வாட்டர் பாட்டில் இதுக்கு வந்து இந்த வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கலாம். அந்த இதை வச்சு நாங்கள் அதை பின்னிட்டுருக்கோம். ஓகே. முதல்ல வந்து வாழைப்பழம் அந்த தாரை மட்டும் வெட்டி எடுத்து கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த இது தடை உரிக்க ஆள் வர்றாங்க. அவங்க வர்றதுனால கொஞ்சம் இதுவும் நம்மளுக்கு இதாக இருக்கும். ஒரு வருமானம் வருது.
இப்போ நம்ம ஒரு முக்கியமான பர்சன் தான் பார்க்க போறோம். பனானா கிராஃப்டை பத்தி அவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு, இதுல அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ இருக்குது. செல்லப்பாண்டியன் சார் கிட்ட போயிட்டு இன்னும் அந்த பனானா கிராஃப்டை பத்தி பல அரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எப்பவும் போட்டுக்கலாம். இப்ப அதுவும் இந்த ஒரு அளவு ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்காங்க, அது நல்ல மூவி போயிட்டு இருக்கு இப்போ. ஆமா, குறைச்சி நூல் மாதிரி அது ஒரு இது வந்துட்டு இருக்கு. எல்லாமே இந்த பக்கம் நிறைய இருக்கு, இந்த ஊர் சைடு எல்லாமே நல்லா இருக்கு. விவசாயம் உள்ள ஊர், நல்ல விவசாயத்துக்கு தானே ஊர். இப்ப அவங்க கழிச்சு போட்டது நாங்க பொருளா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு நேரத்தை வேண்டாம் கழிச்சு போட்ட பொருள் எல்லாம், வாழை எல்லாம் கழிச்சு போட்டாங்க. அவங்க வந்து வேஸ்ட்னு சொன்ன பொருட்கள், இந்த மாதிரியான கலை பொருட்கள் இப்ப நிறைய பேர் அந்த இதே இப்ப விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. வாழை முந்தி வெட்டி அழிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப அதே ஒரு வாழை ₹2-3 ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கும் வருமானம் வந்துச்சு அவங்களுக்கு. அதுதான் ஒரு வாரம் இப்ப வாழையில நல்லா எல்லாத்துக்கும் வருமானம் வந்துச்சு, எல்லாருக்கும் வருமானம். அதை வச்சு நம்பி இப்போ உரிக்காங்க, அவங்களும் ஒரு 10 பேர் வேலை பார்க்காங்க. இப்போ இதுலேருந்து அதை பொருள் செய்தாங்க, அதில் 10 பேர் வேலை செய்தாங்க. அப்படிங்கும் போது அந்த இதுக்கு வந்து வேலிசன் கூறிக்கிட்டு தான் இருக்குது. அது தொழில் நல்லா நடந்து வந்துட்டு இருக்கு. எல்லாம் நேச்சுரல் பொருள், எல்லாம் நேச்சுரல். ஆமாம், நேச்சுரல். நீங்கள் எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க இந்த இந்த கலையை? எத்தனை வருஷமாக? 25 வருஷம் பண்ணிட்டு. 25 வருஷம். இப்போ இந்த இது ஃபுல்லாமே வந்து வாழைத்தாரில் தான் பண்ணுறது? வீட்டுல இருந்தே நோய் வராது. அப்ப பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துறதுக்கும் இதுதான் நல்லது. வாழைத்தடையில எல்லாம் பண்ணோம்னா நம்மளுக்கு இது நல்லது, உடம்புக்கு நல்லது. நம்ம இது குழம்பு வச்சு மஞ்சிட்டு அலசி போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து மாத வருமானம் மாதிரி எவ்வளோ இந்த கலை பண்ணி? டெய்லி 300 ரூபா. இப்போ இந்த இது பண்ணும்போது, கலை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு பாடி வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி மைண்ட் ரிலாக்ஸேஷனா இருக்கும்? கண்டிப்பா இருக்கும், ஜாலியா இருக்கும். நல்லா ஜாலியா இருந்தா ஏதாவது பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கும். வெளியில வந்தாச்சு, இந்த 4 பேர் சேர்ந்து வேலை பார்த்தா நமக்கே வேலை தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம வீட்டுல இருந்தே 4 பேருக்கு சொல்லி கொடுத்துக்கலாம். போய் நம்ம 3 நாள் வேலையை பார்த்ததோட வைக்கிறதோட வீட்டுல இருந்து சந்தத்தோட வைக்க இருக்கிறதோட இது வந்து நம்ம மனசுக்கு நல்ல நிம்மதியாகும். ஸோ நண்பர்களே, நீங்களே இந்த வீடியோல பார்த்துருப்பீங்க நம்ம இன்னைக்கு எவ்வளவு அருமையான மனிதர்களை சந்திச்சோம் அப்படின்னு. அதாவது அன்பும் ஸ்கில்லும் ஒன்னா சேர்ந்து இருந்தா அந்த மனுஷங்கள் தான். ஸோ அவங்க பண்ற கிராஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, எவ்வளவு மைன்யூட்டா பியூட்டிஃபுல்லா அந்த கிராஃப்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்சனலா. ஸோ அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவ்வளவு குவாலிட்டியா இருக்குது. அதுவும் இல்லாம இப்ப இருக்கிற தேவைகளுக்கு ஏத்த மாதிரி அவங்க புது புது ப்ராடக்ட்ஸா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் இது மாதிரியான ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னா எங்களுடைய ORLE.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ORLE TV. And don't forget, Kalai Makkalukkanathu.